தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கி. பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 39 42 வரை. மேலும் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவாரல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போலிருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்தறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிரிக்க சிந்திக்க ஒரு மாபெரும் சிந்தனையை கொடுக்கின்றார். அதாவது இன்றைய நற்செய்தி பகுதியானது தீர்ப்பிடுதல் பற்றிய பகுதியினுடைய ஒரு பகுதியாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது. தீர்ப்பிடுதல் என்பது, அதாவது பிறருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவது என்பது நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒரு செயல். ரொம்ப ரேஷ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓ, இவனா இப்படி, அவளா அப்படி அப்படின்னு சொல்லி நாம் பலவிதமான தீர்ப்புகளை வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். உணர்வு சார்ந்த, மனம் சார்ந்த, இதயம் சார்ந்த எல்லா உணர்வுகளையும் உள்ளடக்கி அங்கே தீர்ப்பு வழங்குகின்றவர்களாக, அதுவும் தவறான, எந்த ஒரு கவனிப்பும் இல்லாமல், எந்த ஒரு அறிதலும் இல்லாமல், தெரிதலும் இல்லாமல், புரிதலும் இல்லாமல் பிறரை பற்றி பயங்கரமாக ரேஷ் ஜட்ஜ்மெண்ட் வழங்குவோம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கின்றது. இதை முன்வைத்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு மிக தெளிவான சிந்தனையை கொடுக்கின்றார். அதற்கு ஒரு ஜோக் மாதிரியான ஒரு செய்தியை சொல்லி ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கின்றார். பார்வையற்ற ஒருவர் மற்றொரு பார்வையற்றவரை அல்லது குருடரை வழி நடத்த இயலுமா? அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைத்து தன்னுடைய பிரசங்கத்தை மக்களுக்கு சொல்கின்றார். அப்போ ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும். ஏ, குருட்டு போயலை, என்னடா அவனுக்கு போய் நீ வழிகாட்டுறன்ற அப்படின்னு நம்ம ஜோபியெல்லாம் ஜோக்கா அப்படி சொல்லிட்டு போகிற ஒரு சாதாரண நிகழ்வு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பயன்படுத்துகின்றார். அப்போ ஒரு குருடன் எங்கே செல்ல முடியும்? குருடர்கள் யாராக இருந்தாலும் எங்கே செல்ல முடியும்? எங்கேயுமே போக முடியாது. எங்கே செல்ல முடியும் அல்லது எப்படித்தான் செல்ல முடியும், எப்படி தான் போக முடியும்? நம்ம யோசித்து பார்க்கணும், கற்பனை செய்து பாருங்கள். ஒரு குருடன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவனினுடைய அந்த பாதையிலே அவனுக்கு ஏற்படுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் சிந்தித்து பார்ப்போம். அதாவது அவனுடைய வழியில் ஏற்படுகின்ற அந்த சிக்கல்கள், ஒருவேளை சிக்கலில் மாட்டிக்கலாம், சிக்கலில் சந்திக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அவனுடைய பாதையில் நடக்கும். அதே போல் சிக்கலில் மாட்டிக்கிட்ட அவனுக்கு பல காயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இல்லைங்களா?
அப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்ட ஒருத்தன் வந்து கண்டிப்பாக அந்த குருடனாக இருக்கிறவன் கண்டிப்பாக காயங்களை அனுபவிப்பான். இப்படி அவனுடைய வழிபாதையிலே அவனே அவனால் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்திலே எப்படி பிறருக்கு அவன் வழிகாட்ட முடியும்? குருடன் வழிகாட்டினா எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு முறை ஒரு பார்வையற்ற ஒருவர் மிகவும் பரபரப்பான பேருந்துகளினுடைய சந்திப்பிலே பாதையை கடப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பார்வையற்றவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட வந்து முதல்ல நின்றுகிட்டு இருந்தவரை பார்த்து உதவி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உதவின்னு சொல்லி கேட்டோன்னே இவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, நம்மளுக்கு தான் உதவி செய்கிறதுக்கு வந்திருக்கிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய தோலை தொட்டோன்னே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு நகர ஆரம்பிச்சிடுறாரு. நகர ஆரம்பித்து அவர் பேசாமல் பாதையில் இறங்கி நடக்கிறாரு. காருங்க எல்லாம் பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்குது. ஒரு கார் வந்து அவங்க மேலே மோத வர்றதில் சடன் பிரேக் போடுறாரு. சடன் பிரேக் போட்டு எல்லாம் பின்னாடி வர காருங்க, டூ வீலருங்க, பஸ்ஸுங்க, லாரிங்க எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய் எல்லாரும் சடன் பிரேக் போட்டு எல்லாம் நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த ரெண்டு குருடர்களும் பாதையில் இறங்கி நடந்தவங்க குடுகுடுன்னு எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஓடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒரு குருட்டு வழிகாட்டியை பின்பற்றினால் நமக்கும் ஏற்படும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண் பார்வையற்றவரை பற்றி குறிப்பிடவில்லை, ஆனால் அந்த உதாரணத்தை சொல்லி ஆன்மீக குருட்டு வழிகாட்டிகளாக இருக்கின்ற மனிதர்களை சாடுகின்றார். அவங்க சரியான பாதையில் மக்களை வழிநடத்தவில்லை. ஆன்மீகத்திலே கடவுளை பற்றிய சிந்தனையிலே கடவுளை எப்படி பற்றி கொள்ள வேண்டும், கடவுளை எப்படி நம்பிக்கையோடு அணுக வேண்டும் என்கின்ற விசுவாசம் நிறைந்த செயல்பாடுகளை அவர்கள் அவர்களினுடைய வழிமுறைகளிலே மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இன்னும் 10 கட்டளைகளை எப்படி கடைபிடிப்பது, எப்படி கருணையோடு செயல்படுவது, எப்படி அன்பை பாவிப்பது, எப்படி கருணை உள்ளத்தோடு செயல்படுவது, பிறரினுடைய வாழ்க்கையிலே நாம் மன்னிப்பை கொடுக்கின்றவர்களாக எப்படியெல்லாம் வாழ்வது என்கின்ற இதுபோன்ற மேலான இறையியல் சிந்தனைகளையும் வழிமுறைகளையும் காண்பிக்காத குருட்டு வழிகாட்டிகளாக இருந்த ஆன்மீக குருட்டு வழிகாட்டிகளை பார்த்து இவ்வாறாக சொல்கின்றார். நீங்களே ஆன்மீகத்தில் வளராத பட்சத்தில் எப்படி நீங்கள் வந்து பிறருக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்க முடியும், ஆன்மீகத்தில் வளர்க்க முடியும்? அதைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கின்றார். கடவுள் விரும்புகின்ற ஒரு செயல் ஒன்று, ஆனால் அவர்கள் செய்த செயல்கள் வேறொன்று. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? குருட்டு வழிகாட்டிகளாக இருக்கின்றோமா? பார்வையற்றவராக இருக்கின்றோமா? உடல் ரீதியான பார்வையற்றவராக வாழ்கின்றோமா? அல்லது ஆன்மீக குருட்டு வழிகாட்டிகளாக பார்வையற்றவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா நாமளே என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பாவங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஒழுக்க நெறி சரிவர இருப்பதில்லை, ஒழுக்கக்கேடான வாழ்வு. அடுத்தபடியாக நாம் என்ன பண்ணுறோம், ஆலயத்திற்கு ஏனோ தானோ என்று சென்று 10 11 10 1 அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறவங்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் எப்படி நாம் ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருக்க முடியும்? அதனால் இந்த சூழ்நிலையில் நாம் இப்படி தவறான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நம்மால் சரியான வழிகாட்டிகளாக இருக்க முடியாது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், பல நேரங்களில்
இந்த மக்களை பார்த்து, நம்ம பிறரை பார்த்து, நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து, அயலாரை பார்த்து தீர்ப்பிடுகின்றவர்களாக, இவர்களெல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று மிகவும் தவறான நீதி தீர்ப்பை வழங்குகின்றவர்களாக இருக்கின்றோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சாடுகின்றார். நம்முடைய கண்ணிலேயே பெரிய கட்டை ஒன்று இருக்குது, ஆனால் நாம் பிறரை பார்த்து கேள்வி கேட்கின்றோம், சொல்கின்றோம், உன்னுடைய கண்ணிலே இருக்கின்ற துரும்பை எடுக்கட்டுமா, எடுக்க நான் உதவட்டுமா என்று கேட்கின்றோம். நாமே பல்வேறு பாவம் நிறைந்த கண்களை கொண்டவர்களாக, தவறான சிந்தனைகளை செய்வது, தவறான செயல்களை பார்ப்பது, தவறான கண்ணோட்டத்தோடு பிறரை நோக்குவது, இவைகளெல்லாம் நம்முடைய கண்களில் பெரிய கட்டையாக இருக்கின்றன. இதை நாம் எப்படி எடுத்தறியப் போகின்றோம்? அதை நாம் எடுத்தறிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழிகாட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகிலே யாரும் 100% சரியான மனிதர்கள் இல்லை. நாம நம்முடைய சக மனிதர்களை வழிகாட்டிகளாக தேர்ந்து கொண்டோம் என்றால் நாம் தவறான பாதையில்தான் செல்ல நேரிடும். ஆனால் நமக்கு சரியான வழியை 100% நாம போய் சேர வேண்டிய அந்த ஆன்மீக பாதையிலே நம்மை வழிநடத்தக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனவே, ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார், ஜெபத்திற்காக நேரங்களை ஒதுக்கினார், மக்களினுடைய குறைகளை போக்கினார், அவர்கள் மீது கருணை கொண்டவராக இருந்தார், நல்ல ஆயனாக செயல்பட்டார், அவரினுடைய காயங்களுக்கு மருந்திட்டார், தவறிச் சென்ற போது அவர்களை கூட்டி அழைத்து அவர்களை திருத்தினார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மட்டும்தான் நாமும் நல்லதொரு ஆன்மீக வழிகாட்டிகளாக வாழ முடியும். எனவே இயேசுவிலே பிரியமானவர்களே, நாம இன்றைய நாளிலே அத்தகைய அருள் வரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வேண்டி கேட்போம், ஜபத்திலே ஈடுபடுவோம், ஆலயத்திலே பக்தியோடு வந்து பங்கெடுப்போம், நற்கருணை விருந்திலே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்காக ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக தன்னையே அர்ப்பணித்திருக்கின்றார் என்கின்ற அந்த உள்ளுணர்வோடு நற்கருணை திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மேலுமாக நற்கருணை சந்திப்பிலே நாம் ஆண்டவரை முழுமையாக சந்திக்கின்றவர்களாக, அனுபவிக்கின்றவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். அப்படி நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நம்மை சிறந்த ஆன்மீக வழிகாட்டிகளாக மாற்றும் என்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து இறை அருளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் குருட்டு வழிகாட்டிகளாக அல்ல, சிறந்த ஆன்மீக வழிகாட்டிகளாக மாற எங்களுடைய ஆன்மீக விஷயங்களை ஆழப்படுத்தும், எங்களுடைய விசுவாசத்தை அகலப்படுத்தும். அப்படி நாங்கள் விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாக, உம்முடைய கற்பனைகளை கடைபிடித்து நடக்கின்றவர்களாக, பிறரையும் அவ்வழியிலே செலுத்த எங்களுக்கு நீர்தாமே உம்முடைய அருள் ஆசிரை நிறைவாக கொடுத்து எங்களை வழி நடத்தியறலும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.